மாலை முரசு ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதம் ஐப்பசி மாதம் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். மாத தொடக்கத்திலேயே ராசிநாதனான சனி பகவான் உங்கள் ராசிலேயே சஞ்சாரம் செய்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். காரணம் ஏன் அப்படின்னா, ராசிநாதனாக இருந்தாலும் அவர் வந்து ஏழரை சனியாக இருக்கார், அவர் வந்து ஜென்மா சனியாக சஞ்சாரம் செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதன் விளைவாக உங்களுக்கு வந்து உடல் ரீதியான உபாதைகள் அதிகமாக ஆக வாய்ப்பு இருக்குது, மன சோர்வுகளாக வாய்ப்பு இருக்குது, சோம்பேறித்தனம் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது, எதிலும் வந்து ஒரு தயக்கமும் தாமதமும் உண்டாக வாய்ப்பு இருக்குது, எதை பண்ணாலும் அதை வந்து ஒரு திருப்தியற்ற நிலை அப்படின்னு தான் சொல்லலாம் அப்படின்ற ஒரு சூழலாகவே இந்த மாதம் அமையும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரு தயக்கமும் தாமதமும் நிறைந்த மாதமாக அமைந்திருக்கும். பல நாட்களாக உங்களுக்கு வந்து குரு பகவான் ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சதுனால சனியின் தாக்கம் சிறிது குறைந்து இருந்தது. ஆனால் இப்போ வந்து குரு பகவான் திரும்பவும் வந்து உங்கள் ராசிலேயே சஞ்சாரம் செய்கிறதுனால இந்த மாதம் வந்து சனியுடைய தாக்கம் அதிகரிக்கும் மாதமாகவே இந்த மாதம் இருக்குது. அதனால் சனியின் தாக்கத்தால் பிடியிலிருந்து நீங்கள் விடைபெறுறீங்களா அப்படின்றத பார்க்கலாம். சனி பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கும் அதிபதியாக இருந்து உங்கள் ராசிலே சஞ்சாரம் செய்கிறதுனால தனத்தில் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லைனாலும் அது வந்து கொஞ்சம் தடையுடன் உங்கள் கையில் வந்து சேரும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். உழைப்பை கேத்திர ஊதியமற்ற நிலை ஏற்படும் சூழலாகவே இந்த மாதம் இருக்குது மகர ராசிக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அலைச்சல்கள் மேற்கொள்ளும் மாதமாகவே இந்த மாதம் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். குடும்பத்தில் சில சில பிரச்சனைகளும் துயரங்களும் ஏற்படும் மாதமாக இருக்கும். நம்ம ஏதோ ஒன்று பேச அவங்க வேறு ஏதாவது தப்பாக நினச்சிக்கிட்டு நம்ம வார்த்தைகளால் நமக்கு வந்து எதிரிகளும் பகைவர்களும் உருவாகுவார்கள் அப்படின்றா இந்த மாதம் காமிக்கிறது. கொஞ்சம் கவனத்தோடு இருந்து செயல்படும் மாதமாகவே இந்த மாதம் அமையும் அப்படின்னு தான் சொல்ல முடியுது. மூணுக்கு அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசியிலே சஞ்சாரம் செஞ்சாலும் குரு ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறது அவ்வளோவா நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறது உண்டு. அதனால் உங்களுக்கு வந்து உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலியமாக சில பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். முயற்சி மேற்கொள்ளும் போது மிகவும் கவனத்தோடு அந்த முயற்சி மேற்கொள்வது நல்லது. அந்த முயற்சி மேற்கொள்றதுனால உங்களுக்கு ஏதாவது ஆணிகுலம் இருக்கா, ஒரு முன்னேற்றம் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அந்த முயற்சி மேற்கொள்வது முக்கியத்துவமாக இந்த மாதம் இருக்குது அப்படின்னா சொல்ல முடியுது. நாலாம் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறது மிகப்பெரிய யோகமே அப்படின்னு சொல்லலாம். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பாகியம் சார்ந்த மாதமாக இந்த மாதம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். தாய் வழி உறவுகள் மேம்பெறும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். உங்கள் மாமன் வழி முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு தான் சொல்ல முடியுது. திருமணமாவதற்கு திருமணமாகவும் கைகூடி வரவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தாய்க்கு உடலில் எந்த உபாதையும் இல்லாமல் அவங்களுக்கு சந்தோஷமும் ஆனந்தத்தோடும் இல்லும் இருக்கவும் செயல்படும் மாதமாகவே இந்த மாதம் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியுது. சுகபோகங்களில் எந்த விதமான தடையும் இல்லை, எல்லாம் நல்வழியிலே இருக்கும், மகிழ்ச்சி நிறைந்த மாதமாகத்தான் இது இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியான சுக்கர பகவான் உங்களுக்கு பதினோராம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால குழந்தைகள் மூலியமா உங்களுக்கு வருவாய்கள் முன்னேற்றமும் ஏற்படும் அப்படின்னு சொல்ல முடியுது. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நல்ல சந்தான விருத்தியும் சந்தான பாகியமும் கிடைக்கும் மாதமாகவே இந்த மாதம் இருக்கு அப்படின்னா சொல்ல முடியுது. உங்கள் பிள்ளைகளை நினைத்து நீங்கள் வந்து பெருமை பெறும் மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆறாம் இடத்துக்கு அதிபதியான புத பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால எதிரிகள் மூலியமாக உங்களுக்கு வந்து எதவிதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். எதிரிகளும் உங்களை கண்டு அஞ்சுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். அவர்கள் உங்களை விட்டு விலகி செல்வார்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவர்கள் உங்களை கண்டு நடுங்குவார் சூழலாகவே இந்த மாதம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். சிலங்க வந்து கடன் வாங்கணும் இல்லை லோன் எடுத்து ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்கன்னா இந்த மாதத்தில் கண்டிப்பாக அது கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு வீடு மனை வாங்கணும் வாங்கும் சூழல்கள் இந்த மாதம் அமைத்து தரும் அப்படின்னே சொல்ல முடியும். பிணியில்லா வாழ்வு இந்த மாதத்தில் உண்டு அப்படின்னு சொல்ல முடியும். பல நாட்களாக நோயினால் அவதிப்பட்டவர்கள் எல்லாருமே வந்து இந்த மாதத்தில் வந்து விடைபெற்று செல்வார்கள் அப்படின்னு சொல்ல முடியும். பிணியில்லா வாழ்வு உருவாகும் மாதமாக அமையும் சொல்றதுல ஐயமில்லை. ஏழாம் இடத்துக்கு அதிபதியான சந்திர பகவான் நல்ல இடத்துல இருக்கிறதுனால திருமணம் ஆகாதவருக்கும் இந்த மாதத்தில் திருமணம் கைகூடி வரும். குருவின் பார்வை ஏழாம் இடத்துல பதியறதுனால நல்ல ஒரு இடத்துல இருந்து பெண் அமைவாள் அப்படின்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. பல நாட்களாக நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் திருமணத்திற்கு பெண் பார்த்துட்ருக்கீங்க, அதில் வந்து ஏதோ தடையும் தாமதமும் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு இருந்ததுன்னா குரு பகவானுடைய பார்வையினால் அது வந்து சீக்கிரமாக கைகூடி வரும் அப்படின்னு தான் சொல்ல முடியுது. எட்டாம் அதிபதியான சூரிய பகவான் பத்தாம் இடத்துல நீச்சமாக இருக்கிறதுனால தொழிலில் சில சில சஞ்சலங்களும் துயரங்களும் ஏற்படும் சூழல்கள் அதிகமாக இருக்குது. தொழில் காரணமாக அலைச்சல்கள் மேற்கொள்ளும் சூழல்கள் அதிகமாக இருக்குது. தொழில் செய்யும் இடத்துல வந்து ஏதாவது பிரச்சனை நடந்துகிட்டு இருந்தால் மிகவும் கவனத்தோடு
கட்டுப்பாடு இருந்து அதிலிருந்து விடைபெற்று செல்வது மிகவும் முக்கியமான மாதமாக இது இருக்குது. ஏழை சனியுடைய தாக்கம் மிகவும் வலிமையாக இருக்கிறதுனால மிகவும் கவனத்தோடு இருக்கிறது. ஆயுளுக்கே பங்கமான விளைவுகள் ஏற்படும் சூழலாக இருக்கிறதுனால வாகனங்கள் ஓட்டும் போது மிகவும் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. தேவையில்லாத பிரச்சனைகளை போய் மாட்டுவதோ வாகனங்கள் அடிக்கடிக்கு பழுது ஏற்படுவதோ ஏற்பட்டால் அது சீர்ப்படு செய்வது மிகவும் அவசியம். வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒன்றுக்கு நாலு வாட்டி பார்த்துக்கோங்க, அதில் ஏதாவது ஒரு பழுது ஏற்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை சரிப்படுத்தி வாகனங்கள் எடுத்து செல்வதனால சில சில பிரச்சனைகள்லேருந்து நம்ம வந்து தவிர்த்து செல்ல முடியும் அப்படின் தான் சொல்ல முடியும். மிகவும் யோகமான ஸ்தானமான ஒன்பதாம் ஸ்தானத்தில் புத பகவான் வந்து உச்சமாக இருக்கிறது மிகவும் யோகமே அப்படின்னு சொல்லலாம். ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி அதே இடத்துல உச்ச ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பாக்கியத்தில் எந்த விதமான தடையும் இருக்காது. தந்தை வழி உறவுகள் மேம்பெறும் அப்படின்னு சொல்லலாம். பல காலமாக நீங்கள் உங்கள் தந்தை கிட்ட ஏதாவது ஒரு உதவி கேட்டிருக்கலாம், அவர் மூலியமாக உங்களுக்கு ஏதாவது நடக்க வேண்டியது இருந்திருக்கலாம், இல்லை தந்தை வழி சொத்துக்கள் வந்து பிரச்சனைகளாக இருந்திருந்தால் இந்த மாதத்தில் அது வந்து கைகூடி உங்கள் கையில் வந்து சேரும் அப்படின்னு சொல்ல முடியும். அவங்க தந்தை வந்து உங்களுக்கு உதவி செய்யலாம். தந்தை வழி நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்யும் சூழலாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தந்தை வழி பாகியங்கள் அதிகமாகும் செயல்படும் மாதமாக இருக்குது. மாமன் வழி உறவுகள் மேம்பெறும் மாதமாகவே இந்த மாதம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். பத்தில் சூரிய பகவான் சொல்வது போகவே நீச்சமாக இருந்தும் பன்னெண்டாம் இடத்தில் சுக்கர பகவான் இருப்பதும் வந்து சில சில சஞ்சர்வுகள் ஏற்படும், தொழில் ரீதியாக சில அலைச்சல்கள் மேற்கொள்ளும் சூழலாக இந்த மாதம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பதினோராம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால லாபத்தில் எந்த தடையும் இருக்காது, லாபங்கள் பெருகும் அப்படின்னே சொல்லலாம். லாபங்கள் பெருகும், லாபத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும், உங்கள் மூத்த சகோதரர்கள் மூலியமாக உங்களுக்கு வந்து உதவிகள் மேற்கொள்ளும் சூழல்கள் ஏற்படும், அவங்க உங்களுக்கு உதவி செய்து இல்லை அவர்கள் மூலியமாக அவர்கள் தெரிந்தவர்கள் வந்து உங்களுக்கு திடீர் வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி உதவி தரக்கூடிய சூழலாகவே இந்த மாதம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். லாபங்கள் பெருகும் மாதமாக இருந்து சகோதரர்கள் மூலியமாகவும் இந்த முன்னேற்றங்கள் ஏற்படும் சூழலாக இந்த மாதம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பன்னெண்டாம் அதிபதி உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறது அவ்வளோவா நல்லது கிடையாது. முன்கூரே சொன்ன மாதிரி குரு பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறனால செலவுகள் அதிகரிக்கும், தேவையில்லாத செலவுகளாக இருக்கும். தேவையற்ற செலவுகளை நீங்கள் வந்து கைவிடுறது ரொம்ப முக்கியம். தேவையில்லாத பொருட்களை வாங்குறதும் அதற்கு செலவழிப்பதும் மிகவும் முக்கியமான இடமாக இந்த இடம் தென்படுறதுனால செலவுகளை வந்து கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுறது ரொம்ப முக்கியம். இதில் உத்திராடம் திருவோணம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மிகவும் கவனத்தோடு இருக்குது. தொழில் ரீதியான தொழில் ஸ்தானத்தில் தொழில் ஸ்தாபனத்தில் வேலை செய்யும் போது தொழில் மீது மிகவும் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப முக்கியம். தேவையில்லாத பிரச்சனை போய் மாட்டாமல் இருக்கிறதுக்கு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இந்த மாதம் தென்படுது. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களில் நல்ல மாதமாகவே இருக்குது. மனதில் சில சில சஞ்சலங்களும் புணர்ப்பு தோஷம் தென்படுறதுனால மனதில் சில சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்குண்டான சூழல்கள் இருக்குது. தியானம் செய்வது மிகவும் அவசியமாக இருக்குது. மனதில் சஞ்சலம் இருப்பவங்க தியானம் கோயிலுக்கு போகிறது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் மேற்கொள்றதுனால உங்களுக்கு வந்து மனதிடங்கள் ஏற்படும், மனதில் ஒரு சந்தோஷங்கள் ஏற்படும் சூழலாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பாகியம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் இருக்குது. செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால மிகவும் யோகம் சார்ந்த மாதமாகவே இந்த மாதம் இருக்குது. ஏழரை சனியுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால மிகவும் கவனத்தோடு செயல்பட்டு இந்த மாதத்தை வந்து முன்னேறி செல்வது முக்கியம்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.